அடுத்த அக்குபஞ்சர் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல லிவர் ஒன்று. இந்த அக்குபஞ்சர் பாயிண்டினுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் நம்ம கால் கட்டை விரல் இருக்கு இல்லையா, ரெண்டு கட்டை விரலும் பார்த்துக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிறது SP1, நகக்கண் ஓரத்தில் இருக்கிறது SP1. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில், அதாவது கட்டை விரலினுடைய வெளிப்பக்கம் அதாவது சுண்டு விரல் பக்கமாக பார்த்த அந்த நகக்கண் ஓரத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் லிவர் 1 அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிவர் 1 வந்து இந்த வெளிப்புற நகக்கண் ஓரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே சமயம் மிட்டில் நம்ம நீடில் பண்ணாலும் அந்த ரிசல்ட் தான் வருது அப்படிங்கிற மாதிரி இப்போது லேட்டஸ்ட்டு சயின்டிஸ்ட்டாக இப்போது ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, ரைட். இதனுடைய கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எப்போதுமே நகக்கண் ஓரத்தில் இருந்தால் ஜிங்கோல் பாயிண்ட், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி இது உட் பாயிண்ட், ஹொராரி பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், எண்டோகிரைன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? எண்டோகிரைன் பாயிண்ட்ஸு சில பாயிண்ட்ஸ் இருக்கும், டைரெக்டாக அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய எண்டோகிரைன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எடுத்துக்காட்டுக்கு அட்ரினல், தைராய்டு, பிட்ருட்டி, பீனியல், தைமஸு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த எண்டோகிரைன் சிஸ்டம் சொல்கிறோம் இல்லையா, அந்த எண்டோகிரைன் சிஸ்டம் வந்து ஒவ்வொன்றா நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். உடம்பில் இருக்கக்கூடிய ஆர்கான்ஸை புதுப்பிக்கிறதா இருக்கட்டும், உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை இந்த எண்டோகிரைன்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான சில அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீடில் பண்ணும்போது இதையும் நம்ம சேர்த்து பயன்படுத்தலாம். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் எண்டோகிரைன்ஸ் பாயிண்ட்ஸை நம்ம சேர்த்து கொடுக்கும்போது ரிசல்ட் நல்லாயிருக்கும். SP6 நமக்கு வந்து எண்டோகிரைன்ஸ் பாயிண்ட்ஸில் தான் வருது, சரிங்களா? இதெல்லாம் வந்து நோட் பண்ணி தனியாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கும்போது நோட் பண்ணி தனியாக எழுதி வச்சுக்கோங்க. லிவர் 1, SP6 ப்ளஸ் வந்து TW21, அடிஷ்னலாக அந்த LA18 ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது, அது வந்து நேராக தைராய்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா 1, எக்ஸ்ட்ரா 6 இல்லைனா DU20. எக்ஸ்ட்ரா 6 தான் ஆக்சுவலாக வந்து நல்லா இது பண்ணும், DU20க்கு அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம போட்டுக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா 6 தான் பர்ஃபெக்டான ரிசல்ட் உங்களுக்கு வந்து தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இதனுடைய இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஹெர்னியாவுக்கு யூஸ் பண்ணலாம், மாத விளக்கு பிரச்சனை இருக்கவங்களுக்கு பயன்படுத்தலாம், யுட்ரஸ் வந்து ஒரு தீவிரமான நோய்த்தன்மைக்கு போயிடுச்சு அப்படின்னா இதை பயன்படுத்தலாம். இதை தாண்டி மாத விளக்கு மெனோபாஸ் ஆகிடுச்சு, சின்ன ஏஜாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு இதை பயன்படுத்தலாம். அது முழுக்க முழுக்க அந்த லிவரனுடைய எனர்ஜி குறைபாட்டுனாலேயோ இல்லை லிவரனுடைய அந்த சரியான ஊட்டச்சத்து கிடைக்காதனாலேயோ இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணும், சரிங்களா? இது இல்லாமல் சில பேருக்கு வந்து யூரின் வந்து அடக்கி வைக்க முடியாமல் அப்படியே வெளியில் போகுது இல்லையா, அதுக்கு இதை பயன்படுத்தலாம். இதை தாண்டி தொடை இடுக்குகளில் வரக்கூடிய புண்ணு, அரிப்பு, கருமை, வெடிப்பு, வேர்வை, விரை வீக்கம், தசை நார்களில் ஏற்படக்கூடிய தளர்வு, அதுலேயும் குறிப்பாக அடி வயிற்று தசை நார்களில் ஏற்படக்கூடிய தளர்வு, கர்ப்பப்பை வந்து இறங்குதில்ல சிலருக்கு, அந்த லேடிஸுக்கு கர்ப்பப்பை இறங்கிடும் கீழே, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து ஒரு நல்ல நிவாரணியாக இருக்கும். இதை தாண்டி இந்த சிறுநீர்ப்பை தளர்வு, சிறுநீர்ப்பை யூரினரி இந்த பிளாடரே அதனோடய லொக்கேஷன் வந்து ரீலொக்கேட் ஆகும், மேலேருந்து தளர்வாக கீழே இறங்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஹெர்னியாவுக்கும் ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா? இதை தாண்டி இந்த சிறுநீர் இது வந்து ட்ராகை பிடிச்சி வைக்க முடியல அப்படின்னா இதை பயன்படுத்தலாம், சரிங்களா? இதை தாண்டி லோக்கல் கம்ப்ளைண்ட்டாக பயன்படுத்தலாம், செக்ஸுவல் எனர்ஜியை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்துறது உண்டு, சரிங்களா? கால் மரமறுப்பு, கால் வெடிப்பு இதுக்கெல்லாம் லோக்கல் கம்ப்ளைண்ட்டாக இதை பயன்படுத்திக்கலாம். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் லிவரனுடைய எனர்ஜி அந்த சி எனர்ஜியை நல்லா ரெகுலேட் பண்ணி கொடுக்கும், சரிங்களா? மென்சுரேஷனை நார்மல் பண்ணித்தரும். இதை தாண்டி டேம்ப் ஹீட் எடுக்கிறதுல இந்த பாயிண்ட்டு ஒரு சிறந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டாக இருக்குது. நோட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஜிங்கோல் பாயிண்ட்டு, இந்த சீயை வந்து நல்லா ரெகுலேட் பண்ணித்தருது, வுட் பாயிண்ட்டு, ஹொராரி பாயிண்ட்டு, எண்டோகிரைன் பாயிண்ட் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. எண்டோகிரைன் பாயிண்ட்ஸுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் வுட் பாயிண்ட்டு, வுட்டில் இருக்கக்கூடிய வுட் பாயிண்ட்டு, சரியா? இதனுடைய நீடிலிங் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஸ்கின் இல்லாததுனால 0.1 சூன்லேருந்து 0.2 சூன் வரைக்கும் நீடில் பண்ணால் போதுமானதாக இருக்கும், சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இதை டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லை சிம்டம்ஸ் வைஸ் நீங்கள் போட்டாலும் நல்ல ரிசல்ட் வரும். மாக்சிபேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி இதை வந்து நாங்கள் மேஜராக நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா,
இப்போது உடம்புல வந்து அளவுக்கு அதிகமான டாக்ஸிக் வந்து இருக்குது, கழிவு, அந்த நச்சுக்கழிவு வந்து இருக்குது அப்படின்னா, அதுவும் வேதியியல் பொருட்கள் சார்ந்த நச்சுக்கழிவு இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ப்ளட்லெட்டிங் பண்ணுவோம். ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் வந்து ப்ளட்டு எடுத்து விடுவோம், அது கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டு தரும், இமிடியட் ரிசல்ட்டு வருது சரிங்களா. அதே பாம்பு கடிக்கு கூட இதை யூஸ் பண்ணுறது உண்டு, அந்த ப்ளட்லெட்டிங் எடுத்து விடுவாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை நம்ம இன்னும் முயற்சித்து பார்க்கல, இருந்தாலும் இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக நான் இதை சொல்கிறேன்.